குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ஏலக்காயின் நறுமணம், பசும்பாலின் நற்குணம், ஆச்சி ராயல் குலாப் ஜாமுன் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். முதல்ல எல்லாம் கொஞ்சம் மரியாதையா பேசிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொண்ணு என்ன சொல்லு, நீ எதுக்கு இங்க வர, என் வீட்டுக்கு வர, எங்க அம்மா வீட்டுக்கு வர, நான் தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, நீ வந்தா குழந்தைய வந்தையா குழந்தைய பார்த்துட்டு நீ போயிட்டே. இவனுக்கு ஆனா ரொம்ப ஆச்சரியம், எப்படி இருந்த பொண்ணு, அப்படி கொஞ்சி கொஞ்சி பேசிட்டு என்கிட்ட சந்தோஷமா இருந்த பொண்ணு, யாரு சொல்லி கொடுத்தா, என்னாச்சுன்னு உங்க மாமனார் மாமியார்ட்ட கேட்டா, நீ என் வாசப்படியை மிதிக்க கூடாதுங்கிறார் அந்த மாமனார். அவர் தான் கூட்டிகிட்டு போறேங்கிறாரு, நீ போ அப்படின்னு சொன்னோடனே, இல்லைங்கய்யா அவர் மெயின்டெனன்ஸ் கொடுக்கட்டும், அப்புறமா நான் வரேன், இவர் இப்போ இங்கே கூட்டிகிட்டு போயிட்டு என்ன அங்கே கொடுமைப்பட்டினா நான் என்னங்கய்யா செய்வேன் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு பேசு. இவனுக்கான ஆச்சரியத்தில் ஆச்சரியம். இப்போ அந்த பொண்ணு என்ன கேட்குது, சொத்தில் பாகம் கேட்குது. ஆமாம், சொத்தில் இந்த பொண்ணு எப்படி பாகம் கேட்குறா, மூணில் ரெண்டு பங்கு. அப்பா, மூணுல ரெண்டு பங்கு கொடுத்துட்டு இவன் என்ன நாமம் ஜாத்திட்டா போவான் சொல்லுங்க பாக்கலாம். இப்போ மாச மாசம் அந்த பொண்ணுக்கு அந்த அவர் கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டு, அதுவும் வாங்குறதுக்கு ஒத்துக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பொண்ணு இன்னொரு கல்யாணம் பண்ணினா அவளுக்கு அந்த மெயின்டெனன்ஸ் நிறுத்திடலாம். அதனாலதான் பெண்கள் என்ன கேட்கறாங்க, எனக்கு ஒரு தொகையா கொடு, ஒரு லம்சம் அமௌண்டா கொடு. சோ வாழ்க்கைங்கிறது சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான். எப்ப அந்த வாழ்க்கையில சந்தோஷம் இல்லையோ, கட்டாயமா அந்த வாழ்க்கையை விட்டு ரெண்டு பேரும். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம், நான் விஜய் அறிகிற சுதன். வழக்கின்ல ஒவ்வொரு வாரமும் வழக்கறிஞர் சாந்தகுமாரி மேம் அவங்க நடத்தின வழக்குகள் பற்றி நம்மள்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு வழக்கை பற்றி தான் பேச போகிறோம். வணக்கம் மேடம். வணக்கங்க. எப்படி மேடம் இருக்குது வீடியோ ரெஸ்பான்ஸ்லாம், வெளியெல்லாம் போகிறீங்க, நிறைய பேசுகிறீங்க, காலேஜஸில் ஸ்கூல்ஸில் எல்லாம் பேசுகிறது தான், எல்லாம் உங்கள் புண்ணியத்தில் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஓகே மேடம். இன்னைக்கு அதுவும் அந்த ஹரின்னு ஒருத்தர் வந்து கேள்வி கேட்கறாருல, கேள்வி எங்க கேள்வி கேட்குறேன், நீங்க தான் உங்களோட கதைகளுக்காக தான், உங்களோட வழக்குகள் பத்தி கேட்க தான் காத்திருக்காங்களே தவிர, நானும் அதில் ஒரு துருப்பு சீட்டு. அவ்வளோதான், வெரி குட், சொல்லுங்க. ஓகே மேடம், இன்னைக்கு என்ன வழக்கு பத்தி பார்க்க போறோம்? இன்னைக்கு அழகேசன் ஒருத்தருடைய வழக்கை பத்தி. பேரே ரொம்ப பழசா இருக்குல்ல, பழசா இருந்தாலும் அழகேசன் பேர் வச்சுட்டு அவர் வாழ்க்கையில என்ன நடக்க போகுதுங்கிற திகில்லையே நான் இருக்கேன். உண்மைதான், ஒவ்வொரு வாரமும் பார்க்கிற போது, ஓ இப்படியெல்லாம் கூட ஆண்களுக்கு நடக்குமா அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. கமெண்ட் கேட்கறாங்க, இதெல்லாம் கேட்டுட்டு நீ கல்யாணம் எல்லாம் பண்ணுவியாரி அப்படின்னு கமெண்ட்ல அப்படின்னு கேட்கலாம். நல்லவேளை நான் எந்த கமெண்ட்டும் பாக்குறதே கிடையாது, போடுறதோட சரி. நான் பார்த்த ஒரே கமெண்ட் இந்த கமெண்ட் தான், இன்னும் நம்ம பேர் தென்படுது, இதெல்லாம் பார்த்து நீ கல்யாணம் பண்ணுவீங்க. சரி, அப்போ இன்னைக்கு அழகேசன் வந்து மிலிட்ரியில வேலை செய்யறார். ஒரு சாதாரண சிப்பாய் அவர் வேலை செய்கிறாரு. அவருக்கு சரியான வயசு வந்த உடனே வீட்டில் பெரியவங்க, அப்பா இல்லை, அம்மா இருக்காங்க, அம்மா கூப்பிட்டு வச்சு அண்ணன் எல்லாம் இருக்காங்க, எல்லாரும் பார்த்து பொண்ணு பார்க்குறாங்க. பொண்ணு பார்க்குறாங்க, அவர் தகுதிக்கு ஏற்ற மாதிரி, அவருடைய அழகுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெண் கிடைக்கிறாங்க. அவங்கள இவரும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார், கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதாவது பெரியவங்கள் பார்த்து நிச்சயித்த ஒரு பெண். இவருக்கு எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது. அழகேசன் பேர் கேட்ட உடனே நீங்க தெரிஞ்சிருக்கலாம், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம, இந்த காலத்து மனிதர் மாதிரி இல்லாம, பழைய குடும்பங்கள்ல எல்லாம் எப்படி வந்து அரேஞ்ச்டு மேரேஜ்ல என்ன நடக்குமோ அது. அந்த பொண்ணும் வந்து இது மாதிரி சந்தோஷமா தான் கல்யாணத்துல வராங்க. இந்த தம்பி வந்து அந்த பொண்ணுக்கு ஒரு 12 பவுனுக்கு நகை போடுறாரு. அந்த பொண்ணுக்கு அவங்க அப்பா அம்மா கொஞ்சம் நகை போடுறாங்க, எல்லாமே இருக்கு. கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பொண்ணு வந்து அவர் எங்க வேலை செய்யறாரோ அந்த இடத்துக்கு போகிறாங்க. போனதுக்கப்புறம் ஒரு வசந்தம் தான் அவருடைய வாழ்க்கையில், சந்தோஷமாக இருக்காங்க ரெண்டு பேரும். அந்த பொண்ணும் வந்து இவர் வேலைக்கு போன நேரம் கழித்து வரும்போது கரெக்டாக வந்து சமையல் செஞ்சு வச்சு அவருக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சுட்டு, அது மாதிரி ஒரு அன்பான மனைவியாக தான் அந்த பெண் வந்து இருந்திருக்காங்க. இவருக்கும் அது ரொம்ப நிம்மதியாக இருந்தது. பரவாயில்ல, இந்த காலத்தில் என்னென்னவோ கதையெல்லாம் கேட்குறமே, அதுக்கு இந்த பொண்ணு பரவாயில்ல அப்படின்னு அவரும் தன்னை முழுசாக தன்னுடைய மனைவி கிட்ட ஒப்படைச்சு ஒரு உண்மையான நேர்மையான வாழ்க்கையை தம்பதிகளாக ரெண்டு பேரும் வாழறாங்க. அந்த குவார்ட்டர்ஸில் தான் இருப்பாங்க ஆர்மியில், அந்த குவார்ட்டர்ஸ் அந்த எங்கே இருக்கோ அந்த இடத்துல. அப்போது அங்கே இருக்கிறவங்கெல்லாம் கூட சொல்லுவாங்க, பரவாயில்லையப்பா அழகேசா, உனக்கு நல்ல பொண்ணு தான் கிடச்சிருக்குது அப்படிம்பாங்க, நம்ம ஊருக்காரராக இருந்தால். அப்புறம் அந்த மாதிரி சொல்லும் போது இவனுக்கும் சந்தோஷம். இப்போ அந்த சந்தோஷத்தின் விளைவாக ஒரு கரு உருவாகுது. அப்புறம் அவங்க அப்பா அம்மாலாம் வர்றாங்க, யார் அந்த பொண்ணோட அப்பா இல்லை அம்மாலாம் வந்து இந்த பொண்ணை நாங்கள் ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சொல்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, இல்லைப்பா நான் வரலப்பா, நான் இங்கேயே இருக்கிறேன்ப்பா, அவர் தனியாக சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லுது. இவனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுது,
இப்படி ஒரு பொண்ணு கிடைக்க எனக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த பொண்ணு அங்கேயே இருக்குது. சீமந்தம் பண்ணி சீமந்தத்துக்காக மட்டும்தான் அந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு போகுது. ஸோ ஏறத்தாழ 7-8 மாதம் ஆகிடுமே சீமந்தம்ங்கிறதெல்லாம். அப்புறம் அவங்க வீட்டுக்கு போகுது. ஒரு அருமையான ஒரு குழந்தை, ஒன்று ஆண் குழந்தை பிறக்குது. ரெண்டு குடும்பத்துலேயும் ரொம்ப சந்தோஷம். இந்த ஸ்டோரி நடந்தது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி, கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி. பொதுவாகவே இந்த கிராமப்புறத்திலிருந்து வர்றவங்க எல்லாருக்குமே முதல் குழந்தை ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடும். பெண்களை வெறுக்கிற சமூகம் தானே இந்த சமூகம், நிறைய காலமாக நம்ம அதை தானே பார்த்துட்டு வந்திருக்கோம். அப்புறம் இவன் வந்து பார்க்குறான், குழந்தைய கொஞ்சிறான், குழந்தை பிறந்த உடனே தகவல் போகுது, வர்றான் கொஞ்சிறான், அப்புறம் போயிடுறான். எப்படி இருந்தாலும் உடனே கூட்டிகிட்டு போக முடியாது. அதனால் அப்புறம் 3 மாதம் கழித்து நீ வந்துடு, நீ இல்லாமல் எனக்கு அங்கே தனியாகவே இருக்க முடியலன்னு சொல்லிட்டு போகிறான். இவனை இவ்வளோ நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். 3 மாதம் கழித்து நேரில் வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக இவன் வரான். அப்போ அவங்க அம்மா பச்சை உடம்புக்காரி, இப்போ தான் 3 மாதம் ஆச்சு, இன்னும் கொஞ்சம் நாள் போகட்டும் தம்பி, கொஞ்சம் பார்த்து, அவளுக்கு குழந்தை வளர்க்குறதுக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. சரினு இந்த பையன் வந்து திரும்பவும் போயிடுறான் வேலைக்கு. போயிட்டு 5 மாதம் கழித்து, 5 மாதம் முடிஞ்சதுக்கு பிறகு ரொம்ப சந்தோஷமாக வரான். சந்தோஷமாக வந்து, வா புறப்படு, நம்ம போகலாம் எப்போன்னு. இல்லை நான் வரல, நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டாக்கா, இல்லை இங்கேன்னா எல்லோரும் எனக்கு கொஞ்சம் உதவி செய்யறதுக்கு இருக்காங்க, அங்கே போனால் நானே தானே செய்யணும், எப்படி குழந்தைய வச்சு சமாளிப்பேன், நீங்கள் காலையில் போனால் லஞ்சுக்கு வருவீங்க, லஞ்சுக்கு போனால் சாயங்காலம் வருவீங்க, சொல்கிறதெல்லாம் ஞான் இருந்தாலும் நீ என்ன நினச்சி பார்த்தியா, நான் நீ இல்லாமல் என்ன பண்ணுவேன். அப்புறம் எப்படியோ சமாதானம் பண்ணி அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிடுறாரு. போய் ஒரு வாரம் வரைக்கும் முதல்ல கொஞ்சம் அந்த 1-2 டேஸில் ரொம்ப சந்தோஷமாக தான் இருப்பாங்க. அடுத்தடுத்து வரும்போது அவளால் குழந்தைய வச்சுட்டு மேனேஜ் பண்ண முடியல. அவன் நினைக்கிறா, சே நம்ம அம்மா வீட்லேயே இருந்திருந்தா அம்மா வந்து பார்த்துப்பாங்க, குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, சமைச்சு வச்சுருவாங்க. இங்கே சமைக்கிறதுக்கு அடுப்பில் வச்சோடனே குழந்தை அழுகுது, குழந்தை போய் பார்த்தா சாப்பாடு அந்த நேரத்துக்கு செய்ய முடியல. அப்போது அவன் யோசிச்சு பார்க்குறான், நமக்கு எத்தனை வசதி அந்த வீட்டில், அவன் இங்கே வந்து கஷ்டப்படுறான், இங்கே வந்து கஷ்டப்படுறமே அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான். இல்லை என்னால் இங்கே இருக்க முடியல, எனக்கு நீங்கள் போயிடுறீங்க, நான் ஒருத்தையே அதை சமாளிக்க முடியல அப்படி அப்படின்னு சொல்லிடுறான். இந்த பையன் சொல்கிறான், கொஞ்சம் நாளைக்கு தானே நீ பாரு, நானும் முடிஞ்ச வரைக்கும் நேரத்தில் வரப்பாருன். என்னென்னா, நீங்கள் மிலிட்ரியில் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து நடுவில் நடுவில் ஓடி வந்தெல்லாம் பார்க்க முடியாது. அவங்களுக்கு என்ன டியூட்டி, அதுவும் அவரோட ரேங்க்குன்னு ஒன்று இருக்குதுல்ல, ஒரு ஹையர் அஃபீஷியல்னா அது டைம்ஸ். ஆனால் இந்த மாதிரியான சாதாரண நிலையில் இருக்கிறவங்களுக்கு வர முடியாது. இவன் என்ன பண்ணுறா, நேராக அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு கடிதாசி போட்டுறான், என்னால் குழந்தைய வச்சுட்டு சமாளிக்கவே முடியல, நீங்கள் வாங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், நீங்கள் கூட்டிகிட்டு போங்க, நான் அங்கே வரேன் அங்கே வரேன் அப்படின்னு. இது இவனுக்கு தெரியறது இல்லை, கல்யாண லெட்டர் போட்டது தெரியறது இல்லை. திடீர்னு ஒரு நாள் அப்பா அம்மா வந்து நிற்கிறாங்க. வந்து நின்ன உடனே, என்னங்க மாமா இங்கே வந்திருக்கிறீங்க, திடீர்னு லெட்டர் கூட தகவல் கூட சொல்லலையே. இல்லையப்பா, பேரக்குழந்தையை பார்க்கணுன்னு ஒரு ஆசை, அதுக்கு தான் வந்தோம். இதெல்லாம் ரொம்ப நேச்சுரல்னு நினச்சிட்டு பேசுகிறான், பிடிக்கிறான். ஒரு 2 நாள் கழித்து 3வது நாள் ஆரம்பிக்கும் போது, டிக்கெட் புக் பண்ணி தரது மருமகன் கடமை தானே, எப்போ போகிறீங்க என்னென்னு போகும்போது, நீ டிக்கெட் போடும்போது பாப்பாவுக்கு சேர்த்து போட்டுருமாங்க. யார் பாப்பா? சம்சாரத்துக்கு. அதுக்கும் கேட்டேன், அப்புறம் ஏங்க மாமா இப்போ தான் வந்திருக்குறா, அதுக்குள்ளே நீங்கள் எப்படி சொல்கிறீங்களேன்னு. இல்லை, அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது போல இருக்குது, நாங்கள் போயிட்டு ஒரு 1-2 மாதம் வச்சுருந்து இன்னும் கொஞ்சம் அவளை வந்து இதெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து அனுப்புகிறோம். இவனை சொல்கிறான், அந்த பொண்ணு உள்ளே போய் உட்காந்துட்டு அழுகுது, என்னை அனுப்புங்க, எங்கள் அம்மா கூட அனுப்புங்க, நான் இங்கே இருக்க மாட்டேன், இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. அப்புறம் அவங்க இருக்கிற ஏரியாவில் அந்த ஒரு 2 மாதம் போச்சுன்னா ரொம்ப குளிர் வந்துடும் வேறு, அதனால் குழந்தைய வச்சுட்டு நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு கேட்கணும். வேறு வழியே இல்லாமல் எல்லாத்துக்கும் டிக்கெட் எடுத்து இவனே அனுப்பி வைக்கிறான். இந்த போன பொண்ணு திரும்பியே வரமாட்டேங்குதுப்பா. போகிறான், கூப்பிடுறான், முதல்லலாம் கொஞ்சம் மரியாதையாக பேசிகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து அந்த பொண்ணு என்ன சொல்லுது, நீ எதுக்கு இங்கே வர, என் வீட்டுக்கு வர, எங்கள் அம்மா வீட்டுக்கு வர, நான் தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, நீ வந்தால் குழந்தைய வந்தையா குழந்தைய பார்த்துட்டு நீ போயிட்டே இரு, நீ இங்கே வந்து என்னை கூப்பிடக்கூடாது, நான் வரமாட்டேன், நான் அங்கே வரமாட்டேன். இந்த பையன் சொல்லி சொல்லி பார்க்குறான், எவ்வளவு நாளைக்கு ஒரு மனுஷன் தனியாக இருப்பான். அவன் சொல்கிறான், நானும் தனியாக எவ்வளவு நாளைக்கு இருப்பேன், கல்யாணம் எதுக்கு பண்ணுறது, நீ இப்படி பண்ணுறியே நியாயமா, எனக்கு என் குழந்தையோட கொஞ்சணும், தோளில் போட்டுக்கணும், அப்படியே 4 பேர் கண்டவில்லை, என் பிள்ளைன்னு காட்டணும்னு ஆசை இருக்காது, என்ன சொன்னாலும் உன் பிள்ளையா, அது என் பிள்ளை அப்படிங்கிறான். அதுவே இவனுக்கு வந்து ரொம்ப வருத்தமாகிடுது. யாருக்குமே மன ரீதியாக வருத்தமாக தானே இருக்கும். அப்புறம் இவன் நடுவில் நடுவில் என்ன இருந்தாலும் குழந்தை இருக்கேன்னு சொல்லிட்டு எப்பெல்லாம் போகிறானோ, இப்போ நம்ம சொன்ன மாதிரி 3 மாதம், 5 மாதம், 7 மாதம் குழந்தை பிறந்து அப்புறம் 3 பாருங்க, அப்படி வரிசையாக போகும்போதெல்லாம் கையில் அவளுக்கு கொடுக்க வேண்டியது செலவுக்கெல்லாம் காசு கொடுத்துட்டு எல்லாம் பண்ணிட்டு வரான். இவன் என்ன பண்ணுறா, போய் அங்கே இருந்து ஒரு 4-5 மாதத்தில் மிலிட்ரி ஆஃபீஸ்க்கு லெட்டர் போட்டுடுறான்.
என் புருஷன் என்னை கவனிக்கிறது இல்லை, என் குழந்தைய கவனிக்கிறது இல்லை, அதனால நீங்க எனக்கு வந்து மெயின்டெனன்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி ஒரு விஷயம் இருக்கு. ஆமா. அப்போ அவங்க ஆஃபீஸர் ஒரு நாள் இந்த பையனை கூப்பிட்டு, என்னப்பா உன் பொஞ்சாதி உன் மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறா, நீ சாப்பாட்டுக்கே கொடுக்கறது இல்லைன்னு, என்னாச்சு அப்படின்னு, ஐயா நான் போகும்போதெல்லாம் கொடுத்துட்டு வரேன், இந்த பொண்ணு இப்படி சொல்லுது, ஐயா நீங்கள் தயவுசெய்து வந்து எதுவும் பண்ணிடாதீங்க, நான் ஊருக்கு போயிட்டு வரேன், எனக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு. இந்த பையனுக்கு வந்து அந்த ஆஃபீஸில் ரொம்ப நல்ல பேர், ஒழுக்கமானவன், தப்பு எதுவும் கிடையாது, பொண்டாட்டி பிள்ளையை நல்லா வச்சுப்பான், இந்த மாதிரி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நல்ல. அதனால் சரி போய் எதுவாக இருந்தாலும் சமாதானம் பண்ணி நீ அவளை கூட்டிகிட்டு வா அப்படின்னு ஆஃபீஸர் சொல்லி அனுப்புகிறார். இந்த பையன் இங்கே வர்றான், பேசுகிறான். இவன் வந்த உடனே என்ன சொல்கிறான், நான் வரமாட்டேன் அங்கே, எனக்கு நீ மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும், என் குழந்தைக்கு நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இவன் இங்கிருந்து சேர்ந்து வாழ்றதுக்கு ஒரு மனு போடுறான். அவன் இருக்கிறதோ நார்த்தில் எங்கேயோ இருக்கிறான், அவன் எப்படி வந்து உன்னோட சேர்ந்து வாழ முடியும்? நீ போய் அங்கே போய் இருந்தால் அவன் சேர்ந்து வாழ்றதுக்கு என்னைக்கு ரெடி? அவன் தான் கூப்பிட்டுட்டே இருக்கானே. இதுக்கு நடுவில் அந்த பெண் வந்து இன்னொரு மனு போடுறான். என்னன்னு கேட்டால், அழகேசனுடைய அப்பாவும் மிலிட்ரியில் இருந்திருக்காங்க. அப்போ அந்த மிலிட்ரியில் இருந்த போது அவங்கவுங்களுக்கு ஒரு இடம் ஒதுக்கீடு பண்ணி கொடுப்பாங்க. கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும், அது ஒரு காலனி மாதிரி உருவாகிடும், அந்த மாதிரியான இடம். அவங்க அப்பா போனதுக்கு அப்புறம் ரெண்டு பசங்களுக்கு அவங்களுக்கு தானே கிடைக்கும், அதனால் இப்போ இவனுக்கு வாரிசு, யாரோ ஒரு தப்பான அட்வைஸு, இவன் தான் வாரிசு, அதனால் எனக்கு மெயின்டெனன்ஸ் எல்லாம் கொடுக்கலை, அதுக்காக நான் அங்கே எழுதியிருக்கேன், எனக்கு மெயின்டெனன்ஸும் கொடுக்கணும், கூடவே வந்து அந்த சொத்தை யாருக்கும் விற்கக்கூடாதுன்னு சொல்லி தடை உத்தரவு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டான். இவனுக்கு ஆனால் ரொம்ப ஆச்சரியம், எப்படி இருந்த பொண்ணு, அப்படி கொஞ்சி கொஞ்சி பேசிட்டு என்கிட்ட சந்தோஷமாக இருந்த பொண்ணு, யார் சொல்லி கொடுத்தா, என்ன ஆச்சுன்னு உங்கள் மாமனார் மாமியார்கிட்ட கேட்டால் நீ என் வாசப்படியை மிதிக்கக்கூடாதுங்கிறாங்க மாமனார். ஏன்னா அவங்களுக்கு ஒரே பொண்ணு, அவங்களுக்கு பொண்ணு தன் கூடவே வச்சுக்கணும்னு ஆசை, அதுதான் பாருங்க என்ன அர்த்தம்னு. குழந்தை வேற வீட்டில் இருக்கா, எப்பவுமே இந்த வயசானவங்களுக்கு இந்த குழந்தை இருந்தால் ரொம்ப ஆசையாக இருக்கும், அதனால குழந்தை இங்கே இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த குழந்தை, அதுக்காகவே இந்த பொண்ணு வாழ வேண்டாமான்னு எத்தனையோ பேர் சொன்னாலும் யாரும் நீங்கள் சொல்லாதீங்க, எங்கள் பொண்ணு என்ன முடிவு எடுக்குதோ அதுதான் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. இவன் என்ன பண்ணுறான், வேறு வழியே கிடையாது, அந்த சமயத்தில் தான் என்னை பார்க்குறதுக்கு வரான். வந்து நம்ம அழகேசன், அம்மா இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, நான் பணம் கொடுத்ததெல்லாம் உண்மை, இப்போவும் நான் பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை, நான் வந்து நியாயபூர்வமாக என்ன கொடுக்கணுமோ அதை நான் கொடுக்குறேன், ஆனால் நான் எனக்கு என் பொண்டாட்டி வேணும். தீர்க்கமாக இருக்காரு. ஆமாம். ஏ சரிப்பா, அவள் தான் சேர்ந்து வாழ்கிறான்னு சொல்கிறாளே, அதனால் நீ எதுக்கு தனியாக கேச போடுற, அதுலேயும் நான் சேர்ந்து வாழ்கிறேன்னு எழுதி கொடு, ஒன்றும் தப்பு இல்லைப்பா, நீ வா நம்ம பார்த்துக்கலான்னு அந்த கேஸ் வர அன்னைக்கு அவரை கூட்டிகிட்டு போயிட்டு, அப்புறம் இந்த மாதிரி கோர்ட்டில் கால் பண்ணுறாங்க. இந்த ரெண்டு பேரை கூப்பிட்ட உடனே இந்த மாதிரி, இந்த பையன் நான் சொன்னேன் இந்த மாதிரி மிலிட்ரியிலேருந்து வந்திருக்காரு, லீவே கிடைக்காமல் இருந்தது, இப்போ தான் லீவு கிடச்சி வராரு, இவர் வந்து சேர்ந்து வாழ்றதுக்கு தான் விரும்புகிறாங்கன்னு உடனே கோர்ட்டில் என்ன பண்ணிட்டாங்க, நீ ஒரு மெமோவில் கையெழுத்து போட்டு இந்த மாதிரி நான் சேர்ந்து வாழ்கிறேன்னு எழுதி கொடு அப்படிங்கிறாங்க. மெமோவும் கொடுத்துட்றாங்க. கொடுத்த உடனே டாக்கெட்டில் அந்த பையனை எழுத சொல்கிறாங்க, கூட்டிகிட்டு போகிறேன். என்னம்மா நீ தானே சேர்ந்து வாழணும்னு சொன்னியே, அவர் தான் கூட்டிகிட்டு போகிறேங்கிறாரு, நீ போ அப்படின்னு சொன்னோடனே, இல்லைங்கய்யா அவர் மெயின்டெனன்ஸ் கொடுக்கட்டும் அப்புறமா நான் வரேன், இவர் இப்போ இங்கே கூட்டிகிட்டு போயிட்டு நான் அங்கே கொடுமைப்பட்டுனா நான் என்னங்கய்யா செய்வேன் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு பேசு. இவனுக்கான ஆச்சரியத்தில் ஆச்சரியம், என்ன பண்ணுறதுன்னு நான் புரியலை. அப்போ இருந்துட்டு சரி உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு எனக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்க சொல்லுங்கள், சரி மெயின்டெனன்ஸ்க்கான கேஸை நடத்தலாம். இப்போது ஃபேமிலி கோர்ட்டில் கேஸ் போட்டால் என்ன ஆகிடும்னா, மாதம் ஒரு தடவை கட்டாயம் வரணும். ஓ, அப்போ நான் என்ன நான் நீதிபதிகிட்ட கேட்குறேன், இப்போ அந்த தம்பி வந்து மிலிட்ரியில் இருக்கார், அவர் நினச்ச போதெல்லாம் வர முடியாது, அவருக்கு எப்போ லீவு கிடைக்குதோ அப்போ தான் வந்து அதை பண்ண முடியும், அதனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வாய்தா போடுங்க, 3 மாதம் 4 மாதம் தள்ளி தள்ளி வாய்தா போடுங்க, ஒரு தடவை கேட்டு அவர் வர மாதிரி. அப்படியெல்லாம் போட முடியாதுங்க, மாதம் ஒரு தடவை தான் ஃபேமிலி கோர்ட்டில், அதுவும் மெயின்டெனன்ஸ் கேஸ் இது, அப்படி போட முடியாது அப்படின்றாங்க. இந்த பையன் என்ன பண்ணுறான், அதுக்கு மேலே லீவ் போட்டு இங்கே இருக்க முடியாது, அவங்க ஆஃபீஸ்லேருந்து கால் வந்தவுடனே கிளம்பி போயிடுறான்ப்பா. போன உடனே இந்த பொண்ணு திரும்பவும் அங்கே போட்டு எனக்கு மெயின்டெனன்ஸ் கொடுங்க அப்படின்னு ஏற்கனவே கொடுத்தது இல்லை, அதுக்கு ஒரு ரிமைண்டர் கொடுத்து போடுது. ஸோ அவங்க வந்து அங்கேருந்து ஒரு அறிக்கை அனுப்புகிறாங்க, இந்த மாதிரி அந்த பையன் வந்து கொடுக்குறதுக்கு ரெடியாக தான் இருக்கிறான், இந்த பொண்ணுக்கு வந்து முறைப்படி எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டு அனுப்பிச்சிருக்கிறாங்க. அப்போ அதில் இவ்வளோ வரும், அவனுடைய சம்பளத்துலேருந்து இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வருது. அப்போ கோர்ட்டார் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் சொல்லுங்கள், பொண்ணும் இதுவும் அந்த கோர்ட்டில் கேஸில் யார் தப்பு பண்ணாங்க என்ன அப்படிங்கிறத பார்க்குறத விட, ஒரு கை குழந்தையோட ஒரு பொண்ணு இருக்கிறாள், அவளுக்கு வேணும் ஜீவனாம்சம் கொடுத்தாகணும், அதனால் நான் ஆர்டர் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நடுவில் இந்த சொத்து போட்ட உடனே நான் என்ன பேசினேன், என்ன ஒரு இது, ஒரு அநியாயமா இல்லையா, நீ சேர்ந்து வாழணும்னு சொல்கிற,
மெயின்டெனன்ஸ் நீ மெயின்டெனன்ஸ் கூட அதுவும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன். நீ சேர்ந்து வாழ்னு சொல்லி ஒத்துக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கேன். ஆனால் இந்த பெட்டிஷன் நான் வந்து அந்த பெட்டிஷனை வாபஸ் வாங்க மாட்டேன் அப்படிங்கிறதுங்க இந்த பொண்ணு. அப்புறம் தான் நான் சொன்னேன் அந்த பையனை திரும்ப நெக்ஸ்ட் டைம் வாய்தாக்கு வரும்போது நான் அவரை கூப்பிட்டு வச்சு பேசினேன், அழகேசா நீ என்ன விரும்பினாலும் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மோட்டிவ் இருக்குது அந்த பொண்ணுக்கு, இல்லைன்னா வாழணும்னா வாழணும், வாழ மாட்டேன்னா டைவர்ஸ் கொடுக்கணும். மெயின்டெனன்ஸ் கேட்கறக்கு அந்த பொண்ணுக்கு உரிமை இருக்குது, குழந்தையை பார்க்குறக்கு உனக்கு அந்த உரிமை இருக்குது, ரெண்டு பேரும் பேசி செட்டில் பண்ணால் இந்த விஷயத்தை நாம் முடிச்சிடலாம். ஆனால் இப்போ அந்த பொண்ணு என்ன கேட்குது, சொத்தில் பாகம் கேட்குது. ஆமாம், சொத்தில் இந்த பொண்ணு எப்படி பாகம் கேட்குறா, மூணில் ரெண்டு பங்கு. அப்பா மூணுல ரெண்டு பங்கு கொடுத்துட்டு இவன் என்ன நாமம் ஜாத்திட்டா போவான் சொல்லுங்க பார்க்கலாம். கண்டிப்பாக முடியாது. அப்போது இந்த விஷயத்தில் வித்தியாசமாக இருக்குது, இதுக்கு மேலே நீ முடிவு பண்ணிக்கணும். நீ பொண்டாட்டியோட சேர்ந்து வாழ்றதுல நாங்கள் யாரும் தடையாக நிற்க மாட்டோம், ஆனால் உண்மையில் சேர்ந்து வாழ முடியுமான்னு யோசிச்சுட்டு ஒரு முடிவு எடுத்துட்டு வா அப்படின்னு. அப்புறம் அவங்க அண்ணன் அவங்க தெரிஞ்சவங்க சொந்தக்காரெல்லாம் பேசி கீசி எல்லாம் முடிவு எடுத்துட்டு திரும்ப வந்து அவர் டைவர்ஸ் போட்டார். டைவர்ஸ் போட்ட உடனே கேஸை நடத்துங்க, எத்தனை பெட்டிஷன் இருக்கோ அதெல்லாம் கேஸெல்லாம் நடத்துங்க அப்படின்ட்டாங்க. அப்போது மெயின்டெனன்ஸ்க்கு இவன் ஒத்துக்கிட்டான், இவ்வளோ மாதம் மாதம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டான். இப்போ கேஸ் க்ளோஸ் பண்ணணும், ஜட்ஜ் என்ன பண்ணுவார், நீ கேட்ட மாதிரி அந்த ஆள் வரேன்ட்டார், உன் ஹஸ்பண்ட் வந்து கூட்டிகிட்டு போகிறேன்ட்டார், நீ தான் போக மாட்டேங்கிறீங்க, அப்போ என்ன பண்ணணும், நீ தான் கேஸை வாபஸ் வாங்கணும். இல்லை இது வேண்டாம் டைவர்ஸ் பண்ணிக்கிறேன்னு நீ கொடு, நான் டைவர்ஸ் பண்ண மாட்டேன். அது எப்படிங்க சார் டைவர்ஸ் கொடுக்குறது, அந்த பொண்ணுக்கு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா எனக்கு மெயின்டெனன்ஸ் வேணும், இவர் பாட்டுக்கு விட்டுட்டு போயிட்டான், ப்ராப்பர்ட்டி கொடுக்கவே முடியாது, அது அண்ணன் இருக்கிறான் அவங்க அம்மா இருக்கிறாங்க ஃபேமிலிக்குள்ள உள்ளவங்களுக்கு. ஆமாம், இல்லை நான் வந்து அவரோட இருக்கிறேன் சார் அப்படின்னு திடீர்னு கிளம்பி வந்துருச்சுப்பா, நேராக கிளம்பி வந்து நான் உங்கள் அம்மா பார்த்துக்கிறேன்னு வீட்டில் வந்து உட்காந்துக்குது. இந்த பையன் விட்டுட்டு சரி அம்மாவை நீ இங்கிரு, நீ அங்கே வரமாட்டேங்கிற, குழந்தைய கூப்பிட்டு இங்கிரு அம்மாவை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போயிடுறேன். அந்த அம்மா ஒரு நாளைக்கு பார்க்காம விட்டு படுக்கையாக இருக்குது அந்த அம்மா, அந்த அம்மா கீழே விழுந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. இந்த பொண்ணு என்ன பண்ணுமா, காலையில் எழுந்திரிச்சா நேராக அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடும், சாயங்காலம் வரும், அது வரைக்கும் அந்த அம்மா வயசான அம்மா உடம்பு சரியில்லாதவங்க, அப்பா இல்லாதவங்க, ஹஸ்பண்ட் கிடையாது, அங்கே தனியாக இருந்திருக்காங்க. இது பார்க்காதனால அது கீழே விழுந்து ஹார்ட் அட்டாக் வந்து செத்தே போச்சு. இவனுக்கு ஒரு அண்ணன் இருக்கா, அண்ணன் வந்து ஏதோ அம்மா எப்படி இருக்காங்கன்னு பார்க்கலான்னு வந்தவங்க பார்த்தா செத்து கிடக்குது. அப்புறம் தந்தி கொடுத்து அந்த பையனை வர சொல்லி எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இனி இதுக்கு மேலே இந்த பொண்ணோட எதை வச்சுக்கிறதும் சரியில்லை அப்படின்னு அவங்க முடிவுக்கு வந்துடுறாங்க. சரின்னு நாங்கள் என்ன பண்ணினோம், சமரச மையத்துக்கு கேஸை ரெஃபர் பண்ண சொன்னோம். அவளுக்கு இப்போ வேண்டியது பணம் தான் கேட்குறான், அதனால் என்ன பண்ணலான்னு உட்காந்து ஒரு ரவுண்டு ரெண்டு ரவுண்டு மூணு ரவுண்டுன்னு நிறைய பேசினோம். பேசினதுக்கப்புறமா 500,000 கொடுத்துட்றேன் உனக்கு, 500,000 என்னென்னா உன்னுடைய பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் மெயின்டெனன்ஸ்னு மூணு மெயின்டெனன்ஸும் அதுதான் மெயின்டெனன்ஸ். அதுக்கு மேலே மாதம் மாதம் தர வேண்டிய தர வேண்டாம், ஏன்னா நீ ஒட்டு மொத்தமாக கேட்குற ஒரு லம்சம், அவன் ஒன்றும் பெரிய பணக்காரன் கிடையாது, அவன் ஒரு அடிமட்டத்தில் இருக்கக்கூடியவன் ஆர்மியில், அவனுக்கு என்ன வந்துடும் மேக்சிமம் வந்தா இல்லையா, அதனால் அதை வச்சு பேசணும். அப்போ என் குழந்தைக்கு அந்த சொத்தில் பாகம் வேணாம், அப்பல சொத்தில் பாகமெல்லாம் இப்போ பேசவே முடியாது அப்படின்னு சொல்லி அப்புறம் ரொம்ப ஒரு 50,00,000 ஆரம்பித்து அந்த மொத்த இடமே 50,00,000 தான் போகும், அதை உனக்கு 50,00,000 கொடுக்கறதுக்கு அதுக்கு இதெல்லாம் முடியாதுன்னு எல்லாம் பேசி அந்த சமரச மையத்தில் இருந்த அந்த மீடியேட்டர் வந்து நல்லா பேசினாங்க. அதுக்கப்புறம் இழுத்து 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 ஒரு 3 மாதம் 4 மாதம் அலைஞ்சு குழந்தைக்கு 10,00,000 டெபாசிட் பண்ண வேண்டியது. அந்த 10,00,000 தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் நேஷ்னலைஸ்டு பேங்க்கில் ஏதாவது வச்சுட்டா அவன் 18 வயசு ஆகிற வரைக்கும் அந்த பணம் அங்கேயே இருக்கணும், நீ எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் அதுக்கு வட்டி வரும் பாருங்க மாதமானா, அந்த வட்டியை வச்சு நீ குழந்தைய வளர்க்க வேண்டியது. உனக்கு கொடுத்த 500,000 உனக்கு கொடுத்தாச்சு, நீ டைவர்ஸ். அதுக்கு அந்த பொண்ணு அப்புறம் கடைசியில் வேறு வழியே இல்லாமல் யாராலும் திட்ட தானே செய்வாங்க, வாழ விடுன்னு தானே சொல்லுவாங்க, அப்படி தான் வந்து அந்த கேஸு மியூச்சுவல் கன்சென்ட்டில் போட்டு இந்த பணத்தை எல்லாம் டெபாசிட் பண்ணி கோர்ட்டில் உத்தரவாக வாங்கி அந்த குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பு. நாளைக்கு அதே குழந்தை வந்து எனக்கு நீ மெயின்டெனன்ஸ் கொடுக்கலன்னு கேஸ் போடலாம், அதுக்கெல்லாம் வழி இருக்கக்கூடாது பாருங்கள். அதனால் அதெல்லாம் முடித்து தான் நாம் வந்து அந்த வழக்கு முடித்தோம், மியூச்சுவல் கன்சென்ட்டில் போட்டு டைவர்ஸ் வாங்கி நம்ம அழகேசனுக்கு கொடுத்தோம். ஓகே மேடம், உண்மையிலேயே இன்னொரு கல்யாணம் இப்போதைக்கு வேண்டாம் மேடம் எனக்கு அப்படின்னு, ஏன்னா இது கத்தனைக்கும் காசு கிடையாது, அவங்ககிட்ட கடன் வாங்கி தான் செய்யணும், பேங்க்கில் லோன் வாங்கி செய்யணும், நான் கடனெல்லாம் அடைச்சிட்டு இருக்கிறேன் மேடம், நான் கொஞ்ச நாள் காஷ்மீருக்கு ஏதாவது வாங்கிட்டு நான் போயிடுறேன், ஜம்மு காஷ்மீர் யாருமே அதிகமாக போக மாட்டாங்க தெரியுமா, ஆமாம் இதெல்லாம் பார்த்து அம்மாவும் செத்து போயிட்டாங்க, வாழ்க்கையும் இப்படியாச்சு, கடனாளியாயும் ஆயிட்டேன், நான் போகிறேன் மேடம்னு சொல்லிட்டு பை சொல்லிட்டு போகிறேன்.
இப்போ இது எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்க. வாழணும்னா வாழுங்க, வேண்டாமா விட்டுடுங்க. குழந்தைக்கு என்ன வேணுமோ அது நியாயமான தொகையை நீங்கள் கேளுங்க, தப்பே கிடையாது. இப்போ இதுவே அவன் வந்து நல்ல வேலையில் இருக்கான்னு வைங்க, மாதம் 100,000 சம்பாதிக்கிறான்னா நீங்கள் நல்லா கேட்கலாம். யார்கிட்ட என்ன கேட்கணும், நீங்கள் ஒரு நிமிஷம் தவறி இருந்தால் அவனுக்கு அங்கே வேலை சீட்டு கிழிச்சு அனுப்பிச்சிருப்பாங்க. மெயின்டெனன்ஸ் கொடுக்கலேன்னு வந்தவனை நல்ல வேலை அங்கிருந்தே கட் பண்ணி நீங்கள் இதை நீங்களே டைரெக்டாக அனுப்பிவிடுங்க அப்படின்னு அந்த பையன் சொல்ல போக அந்த படம் வந்துச்சு. ஸோ வாழ்க்கைங்கிறது சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான். எப்போ அந்த வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லையோ கட்டாயமாக அந்த வாழ்க்கையை விட்டு ரெண்டு பேரும் நியாயமாக சந்தோஷமாக பிரிஞ்சிருக்கணும். இப்போ பாருங்கள், ஃபாரின்லலாம் இருப்பாங்க, டைவர்ஸ் பண்ணியிருப்பாங்க. எங்கேயாவது பார்த்தீங்கன்னா ஹாய் எட்வர்ட் ஹவ் ஆர் யூ அப்படிங்கும் அந்த பொம்பளை, ஓ ஜெனி அப்படிங்கிற மாதிரி, ஹவ் இஸ் யூர் ஹஸ்பண்ட் அப்படின்னு கேட்பான். ஸோ ஜென்டலாக பிரிஞ்சு ஜென்டலாக போகலாம். யாரை கஷ்டப்படுத்தினாலும் நம்ம வாழ்ந்துட போகிறது இல்லை, அது மட்டும் மனசில் வச்சுக்கணும் யாராக இருந்தாலும். சரியா? எனக்கு இந்த மெயின்டெனன்ஸ் கொடுக்குறாங்க மேடம், டைவர்ஸ் ஆனதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த பெண்ணோ இன்னொரு திருமணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா இந்த மெயின்டெனன்ஸோட நிலைமை என்ன? இப்போது மாதம் மாதம் அந்த பொண்ணுக்கு அந்த அவர் கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டு அதுவும் வாங்குறதுக்கு ஒத்துக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பொண்ணு இன்னொரு கல்யாணம் பண்ணினா அவளுக்கு அந்த மெயின்டெனன்ஸ் நிறுத்திடலாம். நிறுத்திடலாம், புரியுதா? அதனால தான் பெண்கள் என்ன கேட்குறாங்க, எனக்கு ஒரு தொகையாக கொடு, ஒரு லம்சம் அமௌண்ட்டாக கொடு அப்படின்னு கேட்குறாங்க. அதனால தான் இவர் வந்து அந்த 500,000 கொடுத்துருக்கிறார். ஓகே, அதனால இந்த அம்மா இனி மெயின்டெனன்ஸ் கேட்க முடியாது. சரி, குழந்தைக்கும் அவர் செட்டில் பண்ணிட்டார். ஓகே, நல்ல மனுஷங்க. உண்மையிலே யோசிச்சு பார்த்தா ரெண்டு பேருக்கு என்ன செட்டில் பண்ணிட்டு இதுலேருந்து நம்ம விடுதலையாடலாம். ஏன்னா வருவா வருவான்னு நம்ம காத்திருந்து காத்திருந்து வாழ்க்கையே தொலைஞ்சது அந்த மனுஷனுக்கு. இன்னும் 10 தடவை லீவ் போட்டு அவர் இந்த கோர்ட்டுக்கு வந்தாருன்னு வச்சுக்கோங்க, வேலையும் போயிடும், வாழ்க்கையும் போயிடும், வேலையும் போயிடும். ஏதோ நல்ல விஷயத்துல இந்த 15,000,000 கடனை வாங்கி எல்லாத்தையும் கொடுத்து செட்டில் பண்ணிட்டு நல்லபடியா அலகேசனை காஷ்மீருக்கு அனுப்பிச்சு வச்சதுக்கு நன்றி. நான் அனுப்பி வச்சேனா? நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.